வணக்கங்க. தலைவருடைய அண்ணாத்த படம் தீபாவளி எப்போ வரப்போகுது? இப்போவே அது பல பல சாதனைகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது. அதுவும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் அண்ணாத்த படத்தில் நடந்திருக்கு. அதில் ஒன்று எப்பயுமே நடக்கிற மாதிரி, சென்னையில் ஒரு கம்பெனியில் லீவு விட்டு டிக்கெட்டோடு அண்ணாத்த படம் டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த கம்பெனியே லீவ் விட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக லீவ் விட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் போய் தலைவர் படத்தை அண்ணாத்த படத்தை பாருங்கள் அப்படின்னு நியூ வே அப்படின்ற ஒரு கம்பெனி நோட்டீஸ் அடித்து வெளியில் இது வெளியில் ஒட்டிட்டாங்க. மீனவர்கள்லாம் அவங்களுடைய ஸ்டாஃபுகள்லாம் கண்டிப்பாக லீவு ப்ளஸ் டிக்கெட்டோட தலைவரோட டிக்கெட்டுன்னு. இந்த மாதிரி சாதனைகள்லாம் யாருக்கு முடியும் பாருங்கள், நம்ம தலைவர் ஒருத்தரால் தான் முடியும். மற்றும் தெலுங்கில் அண்ணாத்த படம் வந்து பெத்தண்ணா அப்படின்ற இதில் வெளியாகிருக்கு, படம் வெளியாக போகுது. அதனுடைய ட்ரெய்லர் தெலுங்கு வெளியிட்டு அதுக்குள்ளே 3 மில்லியன் பேர் பார்வையாளர்கள் பெற்று முதலிடத்தில் ட்ரெண்டிங்கில் இன்னும் இருக்குது தெலுங்கில். இப்படியும் பல சாதனை ஏற்படுத்த முடியும்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ரசிகர்கள் அண்ணாத்த படம் டிக்கெட்டை எடுத்துகிட்டு பல கலக்கலான நிகழ்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க. பாருங்க, ஒரு ரசிகர் அண்ணாத்த படத்தோட டிக்கெட்டை எடுத்து வச்சிங்கன்னு சாமிகிட்ட போயிட்டு பூஜை பண்ணி அந்த கோயிலில் அப்படி பரிசுத்தமாக பூஜை பண்ணி தலைவரோட படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. இதனுடைய ஸ்டில்லாம் பார்த்து நிற்கிறீங்க. அடுத்து அண்ணாத்த படம் ஃப்ரான்ஸில் நியர்பை 40 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஹிஸ்ட்ரியிலே வந்து ரெக்கார்ட். இது வரைக்கும் எந்த படமும் இந்தியாவிலேருந்து எந்த படமும் 40 இது மேலே ரிலீஸ் ஆகலை சமீபமாக, கோவிட் இதில் முடிஞ்சு. அதெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் தான் வந்து 40 இது மேலே வெளியிட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அதனுடைய அந்தந்த ஊரில் எந்தெந்த ஊரில் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்ட்டு தேட்டருடைய பேரை போட்டு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள்லாம் கொண்டாடின்னு வராங்க. அதுவும் இப்போ வைரலாக போயின்னு இருக்குது. இப்படி பல சாதனைகளை நம்ம சூப்பர் ஸ்டார் ஏற்படுத்தி அண்ணாத்த படம் மூலயமா இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள்லாம் தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போத்தையும் சூப்பரான தகவலோடு உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. நன்றி.